ராஜவம்சம் குடும்பம் மிகப்பெரிய ஒரு பட்டாளமே சேர்ந்து ஒரு கலக்கலான ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்கீங்க எப்படியா இருந்தாலுமே உங்ககிட்ட வந்து ராஜவம்சம் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம் அப்படின்னா வந்து கதையெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் நேரா தேட்டரில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாரு அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா கட்டுக்கதை பேச போறோம் ஒரு கட்டுக்கதையை வந்து நீங்க எல்லாருமே வந்து சொல்ல போறீங்க அந்த கட்டுக்கதையில வந்து உங்களுடைய படத்துடைய கதையும் வந்து நீங்க சேர்க்கலாம் ஒரு ஹிண்ட் மாதிரி எங்களுக்கு கொடுக்கலாம் நாங்கள் அதை வச்சு இந்த படம் வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கேல்குலேஷன் போட்டு தியேட்டர்ல போய் பார்த்து தெரிஞ்சுப்போம் ஓகே கதையை ஆரம்பிக்கவா ஒரு ஊர்ல கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அதுவும் ஒரு மிகப்பெரிய குடும்பம் அழகான குடும்பம் பார்த்துட்டே இருக்கலாம் கண்ணன் வந்து சென்னை மாதிரி ஒரு ஊர்ல காயத்ரிய மீட் பண்றாரு ஊருக்கு கூப்பிட்டு போனால் காதலிச்சு பொண்ணை தூக்கிட்டு போகிறான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லாமே கோவப்பட்டு ஆட்களை அனுப்பி நாலு சும்மால கண்ணனையும் காயத்திரியும் விரட்டிட்டு இருக்காங்க இது வேற படம் மாதிரி இருக்கு இது வேற படம் மாதிரி எனக்கு தெரியுது இதுக்கு நடுவில் கண்ணனும் கண்ணனும் காயத்திரியும் போய்கிட்டு இருக்கும் போது அந்த காரை ஓட்டிகிட்டு போறது யாருன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு காரை ஓட்டிட்டு போறது யாருன்னா நான் நான் வந்து எப்படியாவது இந்த கண்ணனையும் காயத்திரியும் காப்பாற்றணும் ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் காயத்ரியோட நம்ம சேர வேண்டியிருக்கீங்க ஓஹோ எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி கண்ணனும் காயத்ரி நல்லபடியா இருந்து எல்லாமே ஆசைப்படுவாங்க ஓகே ஒரு அண்ணனுக்கு அருமையான சிஸ்டர்ஸ் இருக்காங்க பாசமா இருக்காங்க அண்ணன் இல்லாம எப்படி ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பம் ஒருத்தர் இல்லாம எப்படி இருக்கும்ன்றது கதை கண்ணனும் காதலையும் வண்டியில போகும்போது விரச்சுலதான் தெரியுது அதை விரட்டுதே நீங்க தான் இல்ல 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 கண்ணன் வந்து அவங்கள கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அப்ப நான் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வரேன் போலீஸ் ஆஃபீஸரா கொல பண்ணுன்றதுக்காக போயிட்டு இருக்காங்க அதை நான் தடுக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கேன் கொலை பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம்ப தான் கொலை பண்ண போறாங்க ஏன்னா ரொம்ப மொக்க ஜோக் போட்டு அந்த கதையை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி கொலை பண்றதுக்கு இவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சசிகுமார் சார் தான் போறாரு ஃபர்ஸ்ட் ஒரே வெட்டு முடிச்சிருந்தோம் அவன் கதையை அப்படின்னு நான் இந்த கதையில தானே பாக்குறேன் அடுத்து வந்து அந்த பொண்ணு காயத்ரி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா சொத்துல பாதி அந்த பொண்ணுக்கு போயிருன்றதுனால இந்த பொண்ணு வரக்கூடாதுன்னு நான் நிறைய வேலைகள் இந்த வீட்டில பண்ணுவேன் கண்ணனும் காதலியும் போகும்போது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அது கண்ணனோட காதலின்னு இல்லை அது ஒரு ஃப்ரெண்டோட காதலி அவரு இன்னொரு சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அங்கே போயிட்டு இருக்காரு அதுல இருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது அவர் சேர்த்து வைக்கிறதுக்காக போகும்போது நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்

என்ன மாதிரிலாம் கதை சொல்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ டேரக்டர் சார் நீங்கள் தான் ஆக்சுவலாக வந்து சொல்லி ஆகணும் உண்மையான கதை என்ன அப்படின்றத சொல்ல மாட்டீங்க ஆனால் இந்த டீம் எப்படி அமைஞ்சது அப்படின்றத வந்து சொல்லுங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி வேல்யூ என்ன அதை மிஸ் பண்ணால் நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது எவ்வளோ பெரிய மைனஸ்லாம் இருக்குது எவ்வளோ பெரிய அது இருந்துன்னா எவ்வளோ ப்ளஸ் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு ஜாயின் ஃபேமிலி வேல்யூ தான் நம்ம இந்த படத்தில் நிறைய சொல்லியிருக்கோம் பட் சேம் டைம்ல இன்னொரு விஷயம் இருக்கு பட கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் அது தேட்டர்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சொல்லக்கூடாது அது ஆக்சுவலி கண்டிப்பா ஸோ எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலி வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த ஃபேமிலியை பார்க்கும்போது ஒரு அன்பான ஃபேமிலி பண்பான ஃபேமிலி அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ நிராஷா மேம் ஃபர்ஸ்ட் இந்த பதினாறு எப்பவுமே அந்த லுக்லேயே இருக்கீங்களே எப்படி அது உங்களால முடியுது அந்த சீக்ரெட்ஸ் எடுத்து விட்டா கொஞ்சம் கஷ்டமாயிடும் எல்லாமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு சந்தோஷமா தான் இருக்கும் இல்லை அவங்கள மாதிரி ஆகிடுவாங்களா அதனால ஒரு நல்ல விஷயம் முந்தி வந்து கூட்டு குடும்பம்னு சொல்லி ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் போயிடுச்சு அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் மாறி எல்லாரும் அடுத்த அடுத்த அடுத்து நம் தனியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு போயிடுச்சு பட் ரொம்ப நாள் கழித்து இந்த கூட்டு குடும்பம்ன்றது இதில் பார்க்கப்போமோ ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க மிஸ் பண்ணிட்டும் இருப்பாங்க இதை பார்த்து அவங்கள திருப்பி சேரணும்னு ஒரு ஆசை எனக்கு இருக்குது அந்த கூட்டு குடும்பம் எல்லோரும் வாழணும்னு ஆசைப்படுது இந்த கதையில உங்களுக்கு மொத்தம் எத்தனை அங்கிள்ஸ் எத்தனை ஆன்டிஸ் எனக்கே சில சமயம் என்ன கூப்பிடு கூப்பிடு யாரா என அக்கா அப்படின்னு சொல்லுவான் அஞ்சு அக்கா அப்புறம் அஞ்சு அண்ணி எல்லாத்தையும் வர வச்சு அதனால என்ன பண்ண நாற்பத்தோரு பேர் எனக்கு யாருன்னு தெரிய ஆரம்பிக்கணும் அக்கா யாரு அண்ணி யாரு மாமா யாரு எல்லாம் மாத்தி சொல்லிடக்கூடாதுல்ல அப்போ வந்து எல்லாருமே அக்காவோட நடந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் அண்ணிகளோட நடந்து வர மாதிரி அண்ணன்களோட மாமங்களோட இப்படி இது எடுத்து அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ஓகே இதுதான் நிரோஷா எனக்கு வந்து அக்கா ஆக்க முடியுமா இல்லை சார் கதைக்கடி அக்கானு வந்து நிப்பாட்டிட்டாங்க அண்ணி வந்து ரேகா மேடம் எனக்கு அண்ணி ரேகா மேடம் போயிட்டாங்க இவங்க வந்து எங்களுக்கு ஆயிட்டாங்க ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும் மாமா மச்சான் அப்படின்றது அதுவே இப்போ யாருக்கும் இப்ப தெரியுது இல்ல ஆக்சுவலா அதுதானே நாங்களும் வந்து கேட்கணும்னு நினைச்சு இப்ப சின்ன பசங்க எல்லாருமே கூப்பிட்டு சித்தப்பா யாரு சித்தி யாரு பெரியப்பா பெரியம்மா மாமா அத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லாருமே ஒரே தான் அங்கிள் ஆண்டியை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேன்